ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஐமேன் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மளோட இறதியங்களை நிரப்புவாராக அப்போ ஸ்தலர் பதினாலு பதினேழு ஆமாங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம உட்கொள்கிற தான் நம்மளோட ஆரோக்கியத்தை நிர்ணயிக்குது ஆரோக்கியம் இருந்தால் நம்மளோட இருதயத்தில் கண்டிப்பாக சந்தோஷம் வருங்க ஆமாம் நான் இன்றைக்கி எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா வெயிட் லாஸ் பற்றி தாங்க பேச போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோன்னா அது நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்ம அதை ஃபீல் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்கணும் அப்போ தான் அதை குறித்து நம்ம அடுத்தவங்ககிட்ட பேச முடியும் நான் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படின்னு என்னை முதல்ல டூ தௌசண்ட் லெவன் டூ டூ தௌசண்ட் செவன்டீனில் என்னை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ என்னோடய வெயிட் வந்து எயிட்டி ஃபைவ் கேஜிங்க எல்லாம் எனக்கு கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் உட்கார முடியாது எந்திரிக்க முடியாது என்ன ரீசன்னே தெரியாது கால் வந்து வீங்கிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நாங்கள் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கே என் நேரமும் வலி வலின்னு சொல்லிட்டுருக்காள்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம் கேஎம்சிஹெச்சில் டாக்டர் சதீஷ் ஆர்த்தவகிட்ட போனோம் அவர் பார்த்துட்டு ரெண்டு காலையும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு எம்ஆர்ஐ பண்ணிட்டு வாங்கன்னு எம்ஆர்ஐ பண்ணணும் எம்ஆர்ஐ வந்து பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டு முழங்காலையும் லிகமெண்ட்டே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ யோசித்து பார்க்கும்போது தான் டூ தௌசண்ட் செவனில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது கீழே விழுந்தேன் நான் பட் இவ்வளோ ஆகும் லெகமெண்ட் டேர் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது தான் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் லாங் டைம் ஆனதுனால சர்ஜரிக்கு நம்ம போக முடியாது நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணலை இதே வெயிட்டில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நீங்கள் வீல் சேரில் தான் மொபிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு பெரிய பாறாங்கல்ல தூக்கி என் தலையில் வச்ச மாதிரி இருந்ததுங்க வீல் சேரில் இந்த வயசில் மொபிலைஸ் பண்ணுறதுன்னா என்ன ஆகிற காரியங்களா யோசிச்சேனா ஏன் இவ்வளோ வெயிட்டை நமக்கு கெயின் ஆயிருக்கு ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றோம் இவ்வளோ சாதம் தான் சாப்பிட்றோம் ஒரு தோசை தான் சாப்பிட்றோம் ஏன் நம்ம இவ்வளோ வெயிட் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேங்க அப்போ தான் நான் யோசித்தேன் என்னென்ன வெயிட் கெயினுக்கு சாப்பிட்ருக்கோம் வெயிட்லெஸ்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்க்கல வெயிட் கெயினுக்கு என்னென்ன சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க நம்ம சாப்பிட அப்படிற எல்லா விஷயங்களுமே பாய்சன் தான் நம்ம உள்ளே இருக்கோம் அதுதான் நம்மளோட எல்லா ப்ராப்ளங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் என்னோட வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்துங்க மூணு விஷயத்தை கையில் எடுத்தேன் லவ் யுவர் செல்ஃப் முயற்சி செய் தன்னம்பிக்கை லவ் யுவர் செல்ஃப் கண்ணாடியை பார்த்து சொன்னேன் உன்னால் முடியும் நீ வந்து பழைய வெயிட்டுக்கு நீ உன்னால் வர முடியும் கண்டிப்பாக நீ செய்வே அப்படின்னு என்ன நானே பார்த்து விரும்ப ஆரம்பித்தேன் நீ கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு வருவே அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து முயற்சி பண்ணினேன் முயற்சி பண்ணாமல் இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் எந்த காரியமும் நடக்காதுங்க முயற்சி பண்ணினேன் மூணாவதாக தன்னம்பிக்கை அந்த முயற்சி வந்து தன்னம்பிக்கையோடு பண்ணினேன் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு அந்த முயற்சியை பண்ணுங்க கடைசியில் எனக்கு கிடச்சது வெற்றி மட்டும்தாங்க நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய வெயிட் எவ்வளோ தெரியுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி நீங்கள் நினைக்கலாம் டூ இயர்ஸில் டூ தௌசண்ட் செவன்டீனில் எயிட்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நான் மாற்றி மாற்றி என்னோடய வெயிட் ரெடியூஸ் பண்ணி நான் கொண்டு வரதுக்கு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி நீங்கள் நினைக்கலாம் இது பெரிய விஷயமான கண்டிப்பாக பெரிய விஷயம்தாங்க நாங்கள் நம்ம பழக்கப்படுத்தி பல வருஷங்களாக பழக்கப்படுத்தி இருக்க ஒரு பழக்கங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனாலும் நான் மனம் தளர்ந்து போகலைங்க எனக்கு மெயின் வந்து எனக்கு அந்த வீ மட்டும் இருந்தது நினச்சுகிட்டே என்னோட ஆரம்பிச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபைவ் கேஜி வந்தேன் இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த வெயிட்டை இப்போ பார்க்கலாம் என்ன என்னென்ன நான் அவாய்ட் பண்ணனே அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க ஓகேங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேணான்ற விஷயத்துக்கு போவாங்களா ஆறு விஷயம் நான் என் லைஃபில் என்னை விட்டு விரட்டினங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒயிட் சுகர் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இவன் என்னை பிடிச்சிட்டு கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒயிட் சுகரை நான் வெளியில் விரட்டிட்டு நாட்டு சர்க்கரையோ அச்சு வெள்ளமோ மண்டை வெல்லம் கல்கண்டு கருப்பட்டி ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நான் சுகர் போட்ட இடத்துலலாம் இதை போடும்போது அங்கே எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செஞ்சது ஒரு டீ போட்டோம்னா பாலில் நாட்டு சக்கரையை போட்டால் நாட்டு சக்கரை திரிஞ்சு போயிடும் அப்போது எனக்கு அந்த தளர்வு வரும் என்னடா அப்படின்னு ஒயிட் சுகரே போட்டுடலாமான் ஆனால் முயற்சியை விடவே இல்லைங்க மறுபடியும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை என்னோடய லைஃப்பில் பழக்க ஆரம்பிச்சேங்க ஒயிட் சுகர் டச் பண்ணுறதையே விட்டேன் என்னோடய வீட்டுக்குள்ளே ஒயிட் சுகர் இருக்கவே இருக்காது ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை அச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் கல்கண்டு ஹனி கருப்பட்டி இது எல்லாம் இது யோசித்து பாருங்கள் நாட்டு சர்க்கரையெல்லாம் எல்லா சத்துக்களும் நெறிஞ்சிருக்குங்க உடல் கழிவுகளை வெளியேற்றுது ரத்த சுத்திகரிப்புக்கு உதவுது இதயத்தை வலுவாக்குது முக்கியமாக மலச்சிக்கலை விரட்டுது ஏங்க இவ்வளோ நன்மை இருக்க விஷயங்களை நம்ம விட்டுட்டு நம்ம ஏங்க ஒரு ஒயிட் சுகர்னால் வெள்ளை சக்கரை அப்படி கிடையாது அது வெள்ளை விஷம்ங்க அது எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள விஷம்னு தெரிஞ்சு போச்சு நம்ம கணவனுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ அது எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் கரெக்டாக தானுங்க நான் சொல்கிறது கரெக்டுன்னு தான் நினைப்பீங்க ஆனால் அது வந்து கரெக்டுன்னு சொல்கிறதோடு இருக்கக்கூடாது லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி கடைப்பிடிக்கணும் அது அதுதாங்க விஷயம் ஒயிட் சுகர் விரட்டியாச்சு ஓகே நாட்டு சக்கரை ஆச்சு வெள்ளம் மண்டை வெள்ளம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு நெக்ஸ்ட்டு நான் விரட்டினது என்னங்க இந்த பாலா போன ஆயில் இருக்குது பாருங்கள் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபைண்ட் அந்த ஆயில் டபுள் ரீஃபைண்ட் ஆயில் இந்த ஆயில் இருக்குது பாருங்கள் ஏங்க நம்ம உடம்புக்கு முக்கியமாக நம்ம கைகால் அசைகிறதுக்கு நம்மளோட ஜாயின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மூவ் ஆகுறதுக்கு அந்த இடத்துல ஒரு லூப்ரிகண்ட் வேணும் ஒரு உராய்வு இல்லாமல் இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு கொழுப்பு சத்து ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு திரவம் அங்கே வேணும் எல்லா சத்துக்களும் ஒரு டபுள் ரீஃபைன் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆயிலில் நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க எதுவுமே கிடைக்காதுங்க ஆனால் நம்மளோட உடம்பு இயங்கிறதுக்கு நார்மலாக இயங்குறதுக்கு இம்பார்ட்டண்டான ஐட்டம் இந்த ஆயில் தாங்க ரீஃபைண்ட் ஆயிலை தூக்கி எரிஞ்சுங்க ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் டபுள் ரீஃபைண்ட் ஆயில் ரைஸ் ப்ரெண்ட் ஆயில் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணது என்ன தெரியுங்களா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த எண்ணெய்களை வாங்க ஆரம்பிச்சுங்க நீங்கள் நினச்சிக்கலாம் இதெல்லாம் விலை கூட ஆமாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்துக்காக எடுத்தோம்னா விலை கூட தான் இருக்கும் நம்ம நூறு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிற இடத்துல ஐம்பது எண்ணெய் ஊற்றலாம் கம்மியாக ஊற்றுங்க கம்மியாக ஊற்றி தாளிங்க மண்பானையில் கம்மியாக ஊற்றி தாளித்தாலே நல்லா வேகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால டேஸ்ட்டுக்காக எதையும் ஆயிலை தூக்கி நிறைய ஊற்றி டேஸ்ட்டுக்காக எதையுமே செய்யக்கூடாதுங்க சரிங்களா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க விலை கம்மியாக அழகாக இருக்க எல்லா விஷயமுமே ஆபத்தானது தாங்க நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம தாங்க விலையெல்லாம் ஏற்றி விட்டுருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா விலையை பார்க்காம கொஞ்சமாக வாங்கி நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ண பழகிக்கணுங்க இதை ரெண்டாவதான வரட்டேனுங்க ஆயிலை வந்து கோல்டு வின்னர் ஆயில் அந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் எல்லாத்தையும் என்னோடய லைஃப்பில் இருந்து எடுத்துட்டு காலையில் தேங்காய் எண்ணெய் மத்தியானம் நல்லெண்ணெய் நைட்டு கடல் எண்ணெய் இது மூணு எண்ணெயும் சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சுங்க அதாவது தான் நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப 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 முக்கியங்க ரைஸுங்க அரிசி அரிசி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒபீஸ்க்கு முக்கியமான காரணமே இந்த பொன்னி அரிசி ஐயார் இருவது இட்லி அரிசி இது எல்லாம் தாங்க இதில் எதுவுமே கிடையாதுங்க இதில் இந்த ஒயிட்டாக இருக்க பாருங்க அதுதான் நமக்கு பாய்சனு இதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் எல்லாத்தையும் ரீஃபைன் பண்ணி எடுத்துட்றாங்க எடுத்து முடிச்சிட்டு நம்ம கையில் அவங்க கொடுக்கறது என்ன தெரியுங்களா வெறும் மாவு சத்து மட்டும்தான் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில் இட்லி சாப்பிட்டோங்களா அதில் என்ன இருக்குது சேம் ரைஸ்ஸு மத்தியானம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டோம் அதில் என்ன இருக்குது சேம் ரைஸ் நைட்டில் ஒரு தோசை சாப்பிட்டோம் அதில் இருக்குது அதுலேயும் சேம் ரைஸ் தான் இப்போ நம்ம மூணு வேலையும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்க உணவு உட்கொள்ளும் பொழுது நம்ம உடம்பு பீஸ் ஆகாமல் என்ன பண்ணுங்க அத்தனையும் வந்து டைஜஸ்ட் ஆகாமல் நம்மளோட உடம்புல தங்க 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 தான் நம்மளோட தொப்பை முன்னுக்கு தள்ளிட்டு வருதுங்க நீங்கள் நினைக்கலாம் எந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறது அரிசி இருக்குதுங்க நம்மளோட பாரம்பரிய முன்னோர்கள் பயன்படுத்தின அரிசி எல்லா அரிசியும் இருக்குதுங்க அதில் ஐம்பது வகை அரிசின்னாங்க நூற்றம்பது வகை அரிசின்னாங்க இப்போ புலகத்தில் இருக்கிறது பத்து அரிசின்னு சொல்லியிருக்காங்க ஏன் வீட்டில் நான் உள்ள வச்சுருக்கிறது வந்து ஆறு வகை அரிசி வச்சுருக்கேங்க மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி கருங்குருவை மட்டை அரிசி சிகப்பரிசி நவார அரிசி இந்த அரிசியில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுங்க எல்லா அரிசியும் தனித்தனியாக வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன் காலையில் கம்பல்சரி இந்த அரிசியில் வைக்கிற கஞ்சி தாங்க நாங்கள் சாப்பிடுவோம் இட்லியோ தோசையோ தான் வேறு ஒயிட் ரைஸ் எதுவுமே கிடையாது இது எல்லா அரிசியும் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ப்ரௌன் கலராக இருக்கும் இந்த அரிசியில் கஞ்சி வச்சு குடிக்கும்போது நம்மளோட உடம்புல எவ்வளோ திக்கான கொலஸ்ட்ரால் எவ்வளோ பேட் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கரைச்சி வெளியே தள்ளிடுங்க ஃபைபர் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நம்மளோட உடல் எரை குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 உதவி செய்கிறது இந்த அரிசி வகைக்குதாங்க அதனால் நம்மளோட பாரம்பரிய அரிசியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் நீங்கள் அது யூஸ் பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம தான் அதெல்லாம் அது பக்கமே போகிறதில்ல ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இனி வரப்போகிற காலங்களில் வந்து வீடியோஸ் வந்து இந்த அரிசியெல்லாம் எப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு அரிசியிலையும் என்ன வகையான டிஃபன் செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நாலாவதான் நம்மளை மில்க்குங்க மில்க்குன்னு எடுத்துக்கிட்டாலே பால் அப்படின்னாலே அது பாய்சன்னு தாங்க நான் சொல்லுவேன் நம்ம பசுமாட்டு பால் பசுமாட்டு பால்னு ஒரு நாற்பது ரூபா டு அறுபது ரூபாவில் ஒரு பால் வாங்கி குடிக்கிறோம் பாருங்க அது உண்மையான பாய்சன் அதையும் நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோங்களில் வளர்க்குறேன் என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்ன தான் அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது பசும்பால் பால்ங்க சாரி தாய்ப்பாலுக்கு நிகரான எல்லா சத்துக்களும் நிறைந்தது ஒரே ஒரு பாலில் தான் இருக்குது அது தேங்காய் பால்ங்க குழந்தைங்களுக்கு அந்த தேங்காய் பால் எடுத்து கொடுங்க அதை விட ஒரு அமிர்தம் எதுவுமே கிடையாதுங்க இவ்வளோ சத்துக்கள் அந்த தேங்காய் பாலில் இருக்குது ஒரே விஷயம் சொல்லிட்டே தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் அதில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் இது யோசிக்கவே வேணாம் தேங்காய் எவ்வளோ சிம்பிளான விஷயம் டெய்லியும் தேங்காய் பால் குடிங்க இல்லை அல்லது வாரத்தில் ஒரு நாலு நாளாவது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு தேங்காய் பால் வச்சு அது ஒரு பாயசம் மாதிரி நினச்சி குடிங்க ரொம்ப நல்லது கடுத்தபடியாக சால்ட்டுங்க நமக்கு சால்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு வகை சால்ட்டு தாங்க ஒன்று வந்து கடல் நீர்லேருந்து எடுக்கக்கூடியது கல்லுப்பு தூளுப்பு ரெண்டாவது மலையிலேருந்து வெட்டி எடுக்கக்கூடியது இந்து உப்புங்க நம்ம இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்து உப்பெல்லாம் எனக்கு அப்போல்லாம் தெரியவே தெரியாதுங்க இந்து உப்பும் தெரியாது கல் உப்பும் தெரியாது தூளுப்பு 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 அது மட்டும்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு கல்லுப்பை தான் யூஸ் பண்ணணும் டேபிள் சால்ட்டுங்கிறது நம்மளோட டேபிளில் பத்தாமல் கொஞ்சம் கம்மியாக தான் கல்லுப்பு போடணும் பத்தாவதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டேபிள் சால்ட்டு தூளுப்பு நம்மளோட எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்து உப்புங்க நம்மளோட சமையலுக்கு என்ன பொருளானாலும் சரி காய்கறி பழங்கள் எதுவானாலும் நம்ம இந்து சால்ட்டை போட்டு கண்டிப்பாக நம்ம கழுவிதாங்க சமைக்கணும் ரொம்ப நல்லது அது வந்து கிருமி நாசினியாக நமக்கு பயன்படுத்துதுங்க உடல் கழிவுகளை வெளியேற்றுறது காலையில் வந்து ஒரு மூணு பிஞ்சு இந்து சால்ட்டு நம்ம பண்ணுற ஜூஸ்லேயோ அல்லது ஃப்ரூட் சாலட்லேயோ வெஜிடபிள் சாலட்லையோ எதுலையோ ஒன்று குக் பண்ணாமல் நம்மளோட ஃபுட்டில் ஃபுட்டு வழியாக நம்ம ஒரு மூணு பிஞ்ச் நாலு பெஞ்சு நம்மளோட உடம்புக்கு கொடுக்கணுங்க ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அது ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது ரொம்ப 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 நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்க விஷயம் ப்ராய்லர் கோழி இந்த ப்ராய்லர் கோழி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயம் இருக்கலாங்க இது வந்து என்ன சொல்ல உயிர் கொல்லி

இது வந்து இந்த பிராய்லர் கோழி நம்ம உடம்பில் இன்றைக்கி நாட்டில் வந்து மலட்டுத்தன்மைக்கு முக்கியமான ரீசன் முன்னாடியே குழந்தைங்க வந்து எட்டு வயசு ஏழு வயசில் பருவம் அடைகிறதுக்கு முக்கியமான ரீசன் ஆண்மைத்தன்மை குறைஞ்சி போகிறதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம முழங்கால் செத்து போகிறதுக்கு முக்கியமான ரீசன் எல்லாத்துக்குமே முக்கியமான ரீசன் இந்த பிராய்லர் சரிங்களா நம்ம நினைக்கிறோம் இரநூறுபா கிலோ கிடைக்குது நாட்டுக்கோழி போய் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாங்க ஏங்க ஒரு காடை நாற்பது ரூபா தாங்க ஒரு நாலு காடை வாங்குங்க அஞ்சு காடை வாங்குங்க காடை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது ஒரு வாத்து கறி வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறத விட்டுட்டு ஏன் அந்த பிராய்லர் கோழிக்கு போகிறீங்க தயவு செய்து அந்த பிராய்லர் கோழி போகாதீங்க அது வந்து நம்மளோட குடும்பத்தில் யாரை எடுத்துட்டாலும் வயசானவங்களுக்கும் ஒரு விதமான பாதிப்பு வயசு பிள்ளைங்களுக்கும் ஒரு விதமான பாதிப்பு பசங்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு இது மலட்டுத்தன்மை உண்டாக்குறது கல்யாணம் ஆனவங்களுக்கு இது எல்லாமே செய்கிறத அருமையாக செய்கிறது வந்து நம்மளோட பிராய்லர் கோழிதாங்க அந்த கோழியை விரட்டிட்டு முடிஞ்சா வந்து நாட்டு கோழிகளை வாங்கி சமைங்க வீட்லேயே வளர்த்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட முக்கியமான விஷயம் இந்த வாத்துக்கறி வாங்கி சாப்பிட்லாம் அப்புறம் காடை காடை ரொம்ப நல்லது விலையும் குறைச்சல் இப்போ நினச்சி பாருங்க இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு ப்ராய்லர் கோழி கிடைக்கிது அப்படின்னா அந்த இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் காடை வாங்குங்க காடை வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் காடை ஐயா நாங்கள் சாப்பிட்டதில் நீங்கள் சாப்பிடுங்க பழகுங்க அது உங்களோட முழங்காலுக்கு காலு கை எலும்புகளுக்கெல்லாம் அவ்வளோ உரமுங்க ரொம்ப 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 நல்லது இந்த ப்ராய்லர் கோழியை அவாய்ட் பண்ணி நான் இந்த இந்த மாதிரியான காடை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் மறணுங்க இதுதான் என்னோட காலுக்கு ரொம்ப பலனை கொடுத்துச்சுங்க அடுத்தபடியாக சிக்ஸ்த்து லாஸ்ட்டுங்க இது வந்து நம்ம செய்யாமல் இருக்கவே முடியாது இன்னியுமே என்னோட லைஃப்பில் அப்பப்போ தொடச்சிக்கோன்னு இருந்துட்டு தாங்க இருக்குது பேக்கிங் ஐட்டம்ஸ் பேக்கரியில் போயிட்டு பப்ஸு அது இது கண்டது கடிது இது வாங்கி சாப்பிட்றோம் பாருங்க இதை நம்ம கைவிடணுங்க ஏன்னு கேட்டால் பேக்கரியில் போடுற எந்த ஒரு உணவு பொருளுக்கும் அஜினோமோட்டோ போடாமல் செய்யவே மாட்டாங்க அந்த அஜினோமோட்டோ தான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கறதுங்க அந்த அஜினோமோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உட்கொண்டுட்டு இருக்கும்போது அதிலோட நம்ம இருதயத்தின் பம்பிங்கையே குறக்க குறைக்கக்கூடிய வல்லமை கொண்டது நம்மளோட அஜினோமோட்டோங்க தொடர்ந்து நம்ம அந்த அஜினோமோட்டோ பேக்கரிக்கு போக எப்போ பார்த்தாலும் பேக்கரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட இப்படி இருந்தோம்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரீசன் அது தாங்க ஹார்ட் பம்பிங் குறைஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கு போகிற ரத்த சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் முக்கியமான ரீஸ் ரீசன் வந்து இந்த பேக்கரியில் விற்கிற பேக்கிங் ஐட்டம் நம்ம வாங்கி சாப்பிட்றது தாங்க ஓகே தவிர்க்க முடியலையா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறீங்க பேக்கரியில் போய் குடிக்கிறீங்கன்னா இப்போ எல்லா பேக்கரிலேயுமே வந்துருச்சு நாட்டு சக்கரை சுக்கு பால் சுக்கு போட்டு டீ கொடுங்கன்னா கொடுக்குறாங்க வர டீ குடிங்க இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம அந்த டைஜஸ்ட் உள்ளே போன அந்த ஐட்டங்களை வந்து அது எடுக்கக்கூடியது ஆனால் மோஸ்ட்லி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடியல அப்படிங்கிற அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கு மட்டும் இந்த மாதிரியாக ஒரு லைம் டீ குடிங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும்போது அந்த பேடு வந்து உடனே உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் என் வெயிட்டை நான் எப்படி ரெடியூஸ் பண்ணனேன்னு இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ்க்கு ஆன ஒவ்வொரு விஷயங்களையும் தான் நான் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு நான் எதை வந்து என் லைஃப்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் வீட்டில் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக நான் பாரம்பரிய சிம்பிள்ங்க நம்ம எல்லா விஷயமே இது ஒன்று மட்டும் இல்லைங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு போனோம்னாலே நல்ல கடகடாக நம்ம வெயிட்டு குறைஞ்சிருங்க நம்ம எல்லாமே டெக்னாலஜி டெக்னாலஜின்னு டெவலப் பண்ணி 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 வந்து தாங்க இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் அடிமையாகி நோயே என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து உட்காந்துருக்கோன்னா அதுக்கு மெயின் ரீசன் டெக்னாலஜிங்கிற பேரில் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிட்டு வந்தது தாங்க மெயின் ரீசன் ஒரு சிம்பிளான விஷயம் எந்த பொருள் எந்த உணவு பண்டம் கையில் எடுத்தாலும் இது நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இவ்வளோ விஷயம் நான் மாற்றங்களை சொல்லிட்டு வர்றதுக்கு இது ஒரு விஷயத்த கையில் எடுங்க எந்த பொருள் நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்தீங்கனாலும் உங்கள் கணவனுக்கு கொடுக்க குழந்தைக்கு கொடுக்க இதுக்கு பதிலாக நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிம்பிள் அதுக்கு மாறுங்க நம்ம மாற்றம் வந்து என்றைக்குமே மாறாதது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பிள் கான்செப்ட் நம்ம ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு பின்னாடி போகணும் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பின்னாடி போகணும் அவ்வளோதான் இதோட மெயின் ரீசனே வந்து இது ஒன்று தான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாமே இது ஒன்று தான் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினாலே நீங்கள் அந்த வாழ்க்கைக்கு போயிட்டீங்க அப்படின்றத அர்த்தம் சிம்பிள் சிம்பிள் விஷயத்தை மாற்றலாங்க மாற்றி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளோட உடல் வந்து தேவன் தங்கம் ஆலயம் எ எ எதுவாக இருந்தாலும் சரி தேவன் தங்கம் ஆலையும் நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்குவோம் நோய் வரக்கூடாதுன்னு நினைப்போம் சிம்பிள்ங்க அவ்வளோதாங்க என்னோடய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வரப்போகிற காலங்களில் இந்த ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனும் போடுறேன் மார்னிங் என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் தூங்கி எந்திரிச்சு என்ன பண்ணணும் என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ சோ மச் காட் பிளஸ் யூ லாட்